மாநில கொள்கை வரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். தமிழ் தேசிய இனத்தின் சேயோன் அண்ணன் சியோன் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஈரோட்டு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குதா இல்ல ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஏதாவது பிறந்தநாள் விழா நடக்குதான்னு தெரியல. ஏற்கனவே திருமங்கலம் பார்முலான்னு சொல்லி லட்டுக்குள்ள மூக்குத்தி வைக்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அப்புறம் கோயம்புத்தூர் நகராட்சி பார்முலான்னு சொல்லி கொலுசு கொடுத்தாங்க. கொலுசு கொடுத்தாங்க, பெண்களுக்கு மட்டும் கொடுத்தானுங்களா, ஆம்பளைகளும் கொடுத்தானுங்க. இல்ல ஆம்பளைகளுக்கு ஏன்டா கொலுசு கொடுக்கணும்னா, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆம்பளைங்க கொலுசு கட்டலாம் புடவையும் போடலான்னு சொல்லி திமுக சொல்றான். சரி கொலுசு தான் கொடுத்தானுங்கன்னு விட்டா, இப்போ நாம் தமிழ் கட்சி போட்டிடுமா போட்டிடாதாங்கிற வரைக்கும் ஒரு 300 ரூபா வரைக்கும் பேரம் பேசிருக்கானுங்க. அப்புறம் நிற்குதுன்னு சொன்ன உடனே 2000 ரூபா, முதல்கட்ட பிரச்சாரத்தில் 5000 ரூபா, ரெண்டாம் கட்ட பிரச்சாரத்தில் 10000 ரூபா, இன்னைக்கு 15000 ரூபா கொடுத்துருக்கானுங்க. அது ஒரு ஐயா சொல்றாரு நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சியில், ஐயா பதிவு பண்ற 15000 வந்திருக்கியா. சரி 15000 வேற என்ன வந்துச்சு, ஒரு புடவை, ஒரு வேட்டி, ஒரு குக்கர், ஒரு சில்வர் தட்டு, ஒரு சில்வர் குடம், அப்புறம் வந்து ஒரு வெள்ளி அகல் விளக்கு. அது பத்தாது அப்படின்னு நம்ம ஊர்லாம் காதனி விழா வச்சா காதனி விழாக்கு அவங்க மொய் வைப்பாங்க, மக்கள் வர்ற உறவினர்கள் ரிலேஷன்ஸ். ஆனா இவன் காதனி விழா வச்சு மக்களுக்கு மொய் கொடுத்துருக்கான். செந்தில் பாலாஜி என்ன நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்பதான் முதல் முறையா வாழ்க்கையில சம்பாதிச்சதை திமுக செலவு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. எதுக்கு அண்ணன் சீமானை பார்த்து முதல் முறையா செலவு செய்யறான். இதுவரைக்கும் புடுங்கி புடுங்கிய பழக்கப்பட்டவர்கள், திருடி திருடிய பழக்கப்பட்டவர்கள், அவகரித்து அவகரித்து பழக்கப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டு காசை எடுக்கிறான், எடுத்து கொடுக்குறான். மக்கள் என்ன சொல்றான், நல்லா வாங்குறோம், வாங்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் ஏற்காடு டூர் கூட்டு போறான், பட்டியல் அடைச்சு வைக்கிறான், பட்டியல் அடைக்க அடைச்சு வைக்கிறான். நாம் தொண்ணு கட்சி அண்ணன் சீமான குற்றம் சாட்ட உடனே நாங்க பட்டியல் அடைச்சு வைக்கலையே. இப்ப பாத்தீங்களா ஏற்காடு டூர் கூட்டு விட்டாங்க, 24 காலையில 7 மணி தான் இறக்கி விடுவாங்களாம். எவ்வளவு பரந்த மனசு பாருங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொன்னா வலிக்குது, ஆனால் வீட்டுக்கு வீடு 15000 ரூபாய் கொடுக்க வைத்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி திமுக. நீ 80 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிய பிறகு, தமிழ்நாட்டில பாலாறும் தேனாறும் ஓடிய பிறகு, விடியல் அரசு திராவிட மாடல் அரசு நடத்திய பிறகு, கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியை நிறைவே பிறகு, எதற்காக ஓட்டுக்கு பணம், எதுக்கு குக்கரு, எதுக்கு கொலுசு, எதுக்கு பட்டி, எதுக்கு ஏற்காடு டூரு? பயம், பயம். எதை பார்த்து? விவசாயி சின்னத்தையும் நாம் தமிழகத்தின் எழுச்சியும் பார்த்து. அவன் எது தெரியுமா, ரொம்ப பயம் தான். நாம் தமிழகத்தின் வாக்கு சேர்க்க போகும்போது வர கூட்டத்தை பார்த்தோம், அண்ணன் சீமானுடைய பேச்சை பார்த்தோம், இல்ல எடப்பாடி பழனிசாமி வரவேற்க இருந்த மக்கள் அந்த தன்னுடைய மலர்களை அள்ளி அண்ணன் சீமான் மேல தன்னிச்சா போட்டாமல் அதுல செத்தா செட்பேக் ஆயிட்டான். ஆத்தாடி என்னடா இது, அதிமுக காரன் போய் எடுத்து மாலையை போடுறான், மலரை போடுறான், தன்னிச்சையா ஒரு தலைவன் உருவாகிறான், அதை பார்த்து பயப்படுறான். அன்பிற்குரிய மக்களே, 15000 அல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க காரும் பைக்கும் கூட வாங்குங்கள், ஆனா வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுறதுங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போடுறது யாருக்கு? நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவது என்பது என்ன, எப்படி போய் நிலை முடிக்க தெரியுமா? நல்ல அழகான பிள்ளையை பெற்றெடுத்து, அழகா வளர்த்தெடுத்து, அதை ஒரு மன நோயாளிக்கு கட்டி கொடுத்தால் அந்த பிள்ளையின் வாழ்க்கை என்னவாகும்? ஒரு அழகு குழந்தையை பைத்தியகாரன் கையில் கொடுப்பதும், அழகு பெண்ணை ஒரு பைத்தியகாரனுக்கு கட்டி கொடுப்பதும், கல்லாப்பட்டியின் சாவியை கொடுத்து களவாணி கிட்ட ஒப்படைக்கிறதும், திமுகவுக்கு ஓட்டு போறதும் ரெண்டு ஒண்ணுதான். திருச்சியில லலிதா ஜுவல்லரி என் கூட சிறையில திருச்சி தங்கியிருந்தான், ஓட்டையை போட்டவன். அவங்க கிட்ட கேட்ட, எப்படா ஓட்டையை போட்ட திருச்சி லலிதா ஜுவல்லரி, எப்படா ஆட்டையை போட்டேன்னு கேட்டேன். இரவு 2 மணிக்கு போனோம்னே ஈர சாக்க வந்து சோத்துல வச்சோம்னே, கடப்பாறை வச்சு குத்துறோம்னே, ஈரச்சாக்க சத்தத்துல சத்தம் வரவில்லை, அயர்ந்து காவலர்கள் தூங்கிட்டாங்கண்ணே, குத்திக்கிட்டே இருந்த ஈரச்சாக்க வச்சு ஓட்டை விழுந்துச்சு, ஓட்டை விழுந்து ஓட்ட வழியா போய் ஆட்டையை போட்டோம்னு. திருடன் என்றால் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டா திருட, ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டா அவன் திமுக காரன், அவ்வளவுதான். நீ புரிஞ்சுக்க,